கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரவீன் பிண்டோ. எங்கேயும் சமையலில் உங்களுக்காக நிறைய வித்தியாசமான ஒரு உணவை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சாப்பாடுனாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதுவும் நம்மளே சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்கலாம். ஸோ உங்களுக்காக தான் டெய்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் மம்பத்தூரில் இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் ரஞ்சனி மார்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கலாம்? சூப்பராக போதா? என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க இப்போது? ஏ நல்லா இருக்கேன். நல்லா தான் இருக்கீங்களா? சரி ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன டிஷ்? சாக்கோலாவா? வீட்லயே நம்ம எப்படி சாக்கோலாவா? வீட் ஃப்ளார்லயா? நான் இந்த வீட்லயே நினைச்சேன். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். ஆமா, சாக்கோலாவாலாம் எனக்கெல்லாம் செம்மையா பிடிக்கும். அது அப்படியே கட் பண்ணதுக்கு அப்புறமா அது உள்ள இருந்து அந்த சாக்லேட் வந்துச்சுன்னா லெவலில் இருக்கும். ஸோ அதை நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம், ஏதாவது பேக்கரியெல்லாம் போய் தான். பட் இன்றைக்கி வீட்டிலே தான் நம்ம சமைக்க போகிறோம். அது வீட்டில், ஆமாம், வீட் ஃப்ளாரில் சமைக்க போகிறோம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்க போது. ஸோ என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்கன்ட்டு சாக்கோலாவாக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 1 கப் வீட் ஃப்ளாரு, மில்க் 1 கப்பு, சுகரு, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், பட்டர், டார்க் சாக்லேட். எஸ், சாக்கோலாவாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு அமேசிங்கான ஒரு பேஸ்ட்ரி இல்லை இது? ஆனால் நம்ம காலையில் இல்லை எந்த டைமில் வேணால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி ஓகே, என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணோம். ஓகே, சாக்லேட் ஒரு சைடு மெல்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அதுக்குள்ள. ஓகே, நம்ம உள்ளே வைக்க போறியா அந்த சாக்லேட்டா? சரி ஓகே ஓகே. நம்மளோட சாக்கோலாவாக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாமா? ஸோ நீங்கள் வந்து அவன் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக மெல்ட் பண்ணிடலாம், சாக்லேட்டை மெல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும்? இல்லைன்னா ஹாட் வாட்டர் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டோன்னா அந்த அந்த தண்ணி ஹீட் ஆகும்போது சாக்லேட் மெல்ட் ஆகிடும். இது நம்ம வந்து கண்ணாடி பவுல் தான் வைக்கணுமா ஸ்பெஷலி? ஆமாம், ஈஸியாக மெல்ட் ஆகும். சரி ஓகே ஓகே டம். ஓகே, அடுத்தது பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஹீட் ஆகட்டும். 1 கப் வீட் ஃப்ளாரு, கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஓகே, சாக்லேட் ரேஷியோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணுமா? ஆமாம். ஓகே, 1 கப்பு மாவுக்கு 1 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். சரி ஓகே. 5 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர். சரி ஓகே. இப்போ நம்ம என்ன அடுத்து? கோகோ பவுடர். ஓகே, நான் மெஷர் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும். 1 கப் வந்து சுகர். சுகர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப்புக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதே 1 கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கோகோ பவுடர். கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் எல்லா கடையிலையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட் யூஸ்லாவே கிடைக்கும். ஆமாம். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஒரே சாக்லேட் வாசனை யார் எங்கள் வீடு ஃபுல்லாகவே இல்லை. ரஞ்சினி பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க மியூசிக்கலி டிக்டாக்ல. ஆமாம் ஆமாம், இப்போ பண்ணுறது இல்லையே, டைம் இல்லை. ஏன் டைம் இல்லையா? டைம் இல்லை. இப்போ பட வாய்ப்பெல்லாம் வந்துட்டு இருக்கா? போதும், உன்ன வரல போதும்னு சொல்லிட்டு நான். இப்போதான் டிவி வாய்ப்பு வந்திருக்கு, அடுத்தது சீரியல் வாய்ப்பு. எல்லாம் தேவையில்லை, பரவாயில்ல, பார்க்கறதோட நிறுத்திடுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் நமக்கு வராது. ஓகே, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாமா? சாக்லேட் போட்டுடலாம். அது சாக்லேட் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம உள்ளே வைக்க போகிறதுனால. இது டேரி மில்க் கூட எடுக்கலாம், டார்க் சாக்லேட் வச்சா இன்னும் டேஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் அங்க சரி ஓகே, ஒரு பாட்டு பாடுங்க ரஞ்சினி. லாஸ்ட் எபிசோட்ல பயங்கரமா பண்ணீங்க. நான் லாஸ்ட் எபிசோட்ல பாடவே இல்லை, அதனால தான் இந்த எபிசோட்ல கேக்குறேன். பாடுங்க. இல்ல வராது, ஆல்ரெடி கோல்ட் வேற. ஓ இல்லனா இப்ப அப்படியே மேடல ஏறி இப்ப பரிசு வாங்குற அளவுக்கு பாடிடுவாங்க. நீங்க தான் பாடுங்க, நீங்க தான் மேடையில எல்லாம் ஏறுவீங்கல்ல. ஆமாங்க, என்னங்க. ஓகே, நல்லா வந்து லம்ஸ் இல்லாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவு, சர்க்கரை, கோகோ பவுடர் அது கூடிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டார்க் சாக்லேட்டையும் வந்து டார்க் சாக்லேட் வித் பட்டர் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. வீடே வந்து சாக்லேட் மயமாக இருக்கு.
மில்க் ஓகே கொஞ்சம் மில்க் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு mix பண்ணனும் ஓகே டன் சம்மையா இருக்கு இது மட்டுமே இப்போ உள்ள இருக்கக்கூடிய இப்ப சாக்லேட் எப்படி வரும் அது அது நம்ம ஹீட் பண்றோம்ல ஓகே அது ஆட்டோமேட்டிக்கா மேலே இருக்குது மட்டும் பேக் பண்ணி நம்ம டைரக்டா பேட்டர் மட்டும் ரெடி பண்ணிட்டு சாக்லேட் பீசஸ் உடைச்சி நம்ம உள்ள போட்டோம்னா பேட்டர் ரெடி பண்ணிட்டு ஓகே மெல்டிங் வரது இல்ல ஓகே இந்த மாதிரி போட்டா அந்த மெல்டிங் நம்ம கட் பண்ணும்போது மெல்டிங் நல்லா உள்ள இருந்து நமக்கு தேவை எப்படியாவது கொடுத்தீங்கனா சாப்பிட்டு போவோம் அது கேள்விலா சோ எப்படி இருக்கார் மார்ட்டின் சார் சூப்பரா இருக்காங்க பையன் எப்படி இருக்காரு ஆ நல்லா இருக்கான் ஸ்கூலுக்கு போய்ட்டாங்களா ஆ ஸ்கூல் அனுப்பிட்டேன் அனுப்பியாச்சு ஓகே அதனால லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம கலக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் இல்லை இது ஆனால் ஈஸியாக இருக்கும் பட் நம்ம ஒரு பேஸ்ட்ரி ஷாப்பில் போயிட்டு வாங்கினா பேக்கரியில் டெஃபினட்டாக இது ஒரு 100 ரூபீஸ் ஆமாம் 110 ரூபீஸ் வரும் டாமினோஸில் தான் மோஸ்ட்லி நிறைய கிடைக்கும் அங்கே வந்து இன்னும் செம்மையாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரி ஓகே மீன் வயலில் நீங்கள் நம்மளோட நேர்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க டிப்ஸு நீங்க இல்ல எத்தனை வரோம் இப்போ நாலு பண்ணலாம் நான் அந்த மெஷரிங் கப் வச்சிருக்கேன் ஓகே ஓகே நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம அப்படி இது இல்லனா கூட கப் இருக்குல யூசிங் ப்ரோ கப்ஸ் அதுல அந்த சின்ன சின்ன கப்ஸ் விப்பாங்க பிளாஸ்டிக்ல அது உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு வச்சிடலாம் ஓகே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேப்புக்காக வச்சிருக்க கூடிய ஸ்டென்சில்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சோ உங்களுக்கு என்ன ஷேப்ல நீங்க ஸ்டென்சில்ஸ் வேணுமோ நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கீங்க உள்ள பட்டர் பட்டர் இது பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வச்சு ஓகே ஐயோ அசனை இதில் உள்ள சால்ட் போட்டிருக்கேன் ஓகே 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் ஓ நம்மளுக்கு அவன் இல்லைன்னா நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம் நம்ம கேக் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பண்ணுறப்போ அவன் இல்லாதப்போ இதே மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு இந்த கட்டி இல்லாமல் சரி டிப்ஸ் யோசிச்சிட்டிங்களா யோசிச்சிங்களா யோசிக்கலையா இல்ல யோசிக்கல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா ரெடி பண்ணிட்டு சொல்றேன் நான் தான கலக்கிட்டு இருக்கேன் நீங்க யோசிங்க நான் முடிச்சிட்டனே சரி ஓகே டிப்ஸ் வந்து சொல்லுங்க ரொம்ப கொடுமை பண்றீங்க டிப்ஸ் கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க போதும் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டென்சில்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த கப்ல வந்து பட்டர் தடவி பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் பேப்பர் இல்லைனா ஃப்ளாரே சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும் ஓகே மைதா அதில் கொஞ்சம் அப்படியே போட்டாலே போதும் வீட்டை இது வீட்டில் செய்கிறோம் ஓ நம்ம வந்து ஃபுல்லாகவே வீட் தான் இது மைதா வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் மைதா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அதனால தான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் ம் ஓகே நம்ம அப்படி தட்டிட்டுனா இந்த ஒரு லம்ப்ஸ் இந்த ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு ரெசிபிலாம் நீங்கள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி கேட்டு கேட்டு ஓகே ஆல்ரெடி எனக்கு தெரியும் சும்மா டிப்ஸ் மட்டும் கேட்டு கேட்டு பண்ணிக்கிறாங்க அதில் எப்படி பெஸ்ட்டாக ஒன்றும் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறோம் எஸ் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ இதை வந்து குக்கர்ல வைக்க போறோம் சோ அவன்ல வைக்கறவங்க எவ்வளவு நேரம் டைம் வைக்கணும் அது இது 10 மினிட்ஸ் போதும் சரி இது பேட்டர் ரொம்ப கம்மி இல்ல இதுக்கே 12 மினிட்ஸ் தான் ஓகே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்றதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா salt போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அது ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஸ்டென்சில் எடுத்து வச்சிட்டு அதுல வந்து கொஞ்சம் மைதா அப்படி இல்லனா பட்டர் நீங்க வந்து அதுல வந்து பேஸ்க்கு தடவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பேட்டர் வந்து அதல போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ஆமாம் 10 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக
ஒரு சுவையான கலர்ஃபுல் டெம்ப்டிங்கான சாக்கோலாவா வந்து ரெடி ஆயிடும். உங்களுக்காக நம்மளுடைய சாக்கோலாவோட ஒரு செய்முறை விளக்கம் இது. ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் வந்து வீட் ஃப்ளோர், 5 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோ பவுடர், 1 கப் சுகர், அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு சைடு வாட்டர் ஹீட் பண்ணிவிட்டு சாக்லேட் அண்ட் பட்டர் மெல்ட் பண்ணி இந்த சாக்லேட்டில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிகிட்டே வந்து அந்த பேட்டர் ரெடி பண்ணதும், பேட்டர் ரெடி ஆனதும் நம்ம கப்பில் ஊற்றி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் சாக்கோலாவா கேக் ரெடி. எஸ், ரீகேப் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நம்மளுடைய சாக்கோலாவா கேக் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா அந்த ஸ்மெல்லையே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாவ், அப்படியே அந்த ஃப்ளப்பினஸோட அப்படியே வந்திருக்குல்ல. ஆமாம், அவ்வளோதான், எல்லாமே ரெடி. நெக்ஸ்ட் டேஸ்ட் மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாமே யோசிச்சுருப்பீங்க, நம்ம அவனில் சமைக்கிறத வந்து குக்கரில் சமைக்கிறப்போ அந்த ஃப்ளப்பினஸ் இல்லை மேலே வந்து பார்த்திங்கன்னா அது எழும்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எஸ் சொல்லுங்கள், எடுக்கிறேன். எடுக்கிறீங்களா? எடுங்க, டக்குன்னு எடுத்தீங்கன்னா சாப்பிட்றலாம். சரி, நம்ம பட்டர்லாம் அந்த போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஒட்டவே இல்லைல்ல, அது ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். ஆல்ரெடி பட்டர் போட்டிருக்கல்ல, அதில் அதில் ஃபுல்லாக பட்டர் போட்டு தான் மேலே ஷீட் போட்டேன். ஓகே, நம்மளுடைய சாக்கோலாவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்மையான ஒரு கன்சிஸ்டன்சி கூட ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போது நல்ல சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பட் எனிவே, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்றப்போ அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, நல்ல ஒரு சாக்லேட், அது வந்து பார்த்திங்கன்னா ஓவராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். பட் கரெக்டான ஒரு ரேஷியோவில் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இவள் கெட்ட ப்ராப்பரான ஒரு சாக்கோலாவா. ஏ, தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சினி, ஐ ஜஸ்ட் லவ் இட். ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க நம்மளோட நேயர்களுக்காக? திருப்பி அதுக்கே வந்துட்டாரு, நிஜமும் ஞாபகம் இல்லை எனக்கு. நீங்கள் எதாவது சொல்லிக் கொடுங்க, அடுத்த எபிசோடில் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வரேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், டிவியில் ஸ்க்ரால் அவர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட வீட்டுக்கு வரதுக்கு நான் தயாராக இருக்கும். மீண்டும் நாளைக்கு இன்னொரு அட்டகாசமான ஒரு டிஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை, அண்டில் தென் பபாய் ஃப்ரம் பிரவீன் பின்டோ அண்ட் ரஞ்சினி மார்ட்டின் சிங் சாலா. பபாய் ஃப்ரம் எங்கே எம்எஸ்ஓ. பாய்.